Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற book The Art of Learning by ஜாஷ் வெயிட்ஸ்கின். இந்த புக்கோட முடிவுல நீங்க ரெண்டு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுப்பீங்க. ஒன்னு, கற்றல் அப்படிங்கறது வெறும் படிப்பு சார்ந்த விஷயம் மட்டுமே இல்லங்கிறதையும், கூடவே அது ஒரு கலை. அதை சரியா புரிஞ்சுக்கிறது மூலமா நீங்க அந்த கலைக்கு சொந்தக்காரரா மாறலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்பீங்க. இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் செஸ் பிளேயரும் இந்த புக்கோட ஆத்தருமான ஜாஷ் வெயிட்ஸ்கின் அவரோட வாழ்க்கையில நடந்த தருணங்களை மையமா வச்சு நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, அத பத்தி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுப்போம் வாங்க. Number 1, if you have to win, you have to lose first. தன்னோட 10 வயசுல ஜாஷ் பெரியவங்களா விளையாடுற அடல் செஸ் கேம்ல கலந்துக்க தொடங்குறாரு. மொத முறை விளையாடும் போது நிறைய போட்டியில அவரு தோத்து போயிடுறாரு. அது மூலமா நிறைய கஷ்டங்களும் பட்டிருக்காரு. ஆனா அந்த கஷ்டங்கள் மூலமா அவருக்குள்ள செஸ் விளையாடுறதுக்கான சிறந்த திறன் உருவாச்சுன்னு சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அவர் அந்த போட்டிகள் எல்லாத்துலயும் தோத்து போகும்போது அவர் புரிஞ்சுகிட்ட விஷயம், அந்த அடல்ட் போட்டிகளுக்கு நிறைய கவனம் தேவை. கூடவே அந்த போட்டிகள் நீண்ட நேரமாவும் இருக்கும்.